அனைவருக்கும் வணக்கம். மலரின் மருத்துவம் என்ற தலைப்பில் இன்று மகிழம்பூ. மகிழம் மரத்தை இளஞ்சி மரம் என்று அழைப்பார்கள். இந்த மரத்தில் கிடைக்கும் மகிழம் பழம் இனிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவை கொண்டது, அதாவது சப்போட்டா இனத்தை சேர்ந்தது. இந்த மரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகம் காணப்படுகிறது. 50 அடி உயரம் வரை வளரும். இதன் இலைகள் அடர்த்தியாக இருப்பதால் நல்ல நிழல் தரும். மகிழம் பூக்களில் அதிக மருத்துவ குணங்களும் நல்ல மணமும் கொண்டது. இந்த பூவிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகின்றது. இதன் கனிகள் மஞ்சள் நிறத்தில் முட்டை வடிவத்தில் இருக்கும். பூவின் நறுமணத்திற்காகவே பூங்காக்கள், வீடுகள் மற்றும் கோவில்களில் வளர்க்கப்படுகிறது. மகிழம்பூ சிவனுக்கு உரியது என்பதால் பெரும்பாலும் சிவன் கோவில்களில் காணப்படுகிறது. இந்த மகிழம் பூவின் வாசனை தலைவலி, தலைபாரம், கண்ணோய் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் சக்தி மகிழம்பூவிற்கு உள்ளது. இந்த பூவின் வாசனை ஆண்களும் பெண்களுக்கும் காம உணர்வை தூண்டிவிடும் இயற்கை வயகராவாக செயல்படுகிறது. மகிழம் விதைகளை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வந்தால் உடலுக்கு வலிமை சேர்க்கும். இதனை அதிகம் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். மகிழம் பட்டையை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாய் கொப்பளித்து வந்தால் வாய்ப்புண் ஆறும். 10 கிராம் மகிழம் பூவை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு 100 மில்லி காய்ச்சி தேன் கலந்து தினம் காலை மாலை 50 மில்லி சாப்பிட்டு வந்தால் கருப்பை பலவீனம் தீரும். மகிழம்பூ காயை மென்று துப்பினால் பற்கள் உறுதியாகும். மகிழம்பூவை காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து காலை மாலையும் குடித்து வந்தால் தலைவலி, உடல் வலி, கழுத்து வலி நீங்கும். மகிழம்பூவை காய வைத்து பொடி செய்து அதனை மூக்கில் உறிஞ்சினால் தலையில் கோர்த்து கொண்டிருக்கும் நீர் வெளியேறி தலைவலி குறையும், தலைபாரம் நீங்கும். அனைத்து மருத்துவ குணங்களும் உள்ள இந்த மகிழம்பூவை நாம் கிடைக்கும் போது பயன்படுத்தி நோயின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.